ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எஸ்தரின் புஸ்தகம் 3:15 இப்படியாய் சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே எஸ்தரின் புஸ்தகம் 9:15 சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆர்ப்பரித்ததா? ஒருவேளை சூசான் நகரம் 3:15 கலங்கிற்று என்ற வார்த்தையின்படி கலங்கி போயிருக்கிறீர்களா? ஏன் இந்த காரியம் எனக்கு எதிராய் நடந்தது என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். யார் கலங்க பண்ணினார்களோ அவர்களை கத்தர் கலங்க பண்ணுவார். நீங்கள் கலங்கி போயிருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய கலக்கத்தை கத்தர் நீக்கிவிட்டு சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது என்ற வார்த்தையின்படி கலக்கத்திற்கு பதிலாக ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உங்கள் குடும்பத்திலே கத்தர் இந்த நாளிலே கேட்கும்படி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் துக்கத்தின் நாட்களையும் கவலைகளின் நாட்களையும் கலக்கத்தின் நாட்களையும் கத்தர் மாற்றி ஆர்ப்பரிப்பின் சத்தம் உங்கள் வீடுகளிலே இந்த நாளிலே கேட்கும்படி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு இரட்சகரே, நன்றி உள்ள இருதயத்தோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. இந்த நாளுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைவதாக, கலக்கமில்லாத ஒரு நாளாய், எல்லா கலக்கங்களும் நீங்கி போன ஒரு நாளாய், ஒரு விடுதலையின் நாளாய், ஒரு சுகத்தின் நாளாய், ஒரு பலத்தின் நாளாய் இந்த நாள் அமையும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனுடைய பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருப்பதாக, எதை செய்கிறார்களோ அந்த காரியங்கள் வாய்க்கட்டுமே சுவின் நாமத்தினாக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.